Hi friends, welcome to Indoor Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல fish biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். fish biryani செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்து cherry fish எடுத்துக்கேன். நீங்க வந்து முள்ளு அதிகம் இல்லாத fish எடுத்துக்கோங்க. அப்பதான் பிரியாணிக்கு வந்து நல்லா இருக்கும். முள்ளு அதிகமா இருக்க fish வந்து பிரியாணிக்கு நல்லா இருக்காது. இத நல்லா உப்பு போட்டு அலசி வச்சிருக்கேன். இதல 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன். அரை டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன். ஒரு 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கறேன். 1 டீஸ்பூன் போல லெமன் ஜூஸ் சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிக்கிறேன். ஒரு தடவை mix பண்ணிட்டு இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன். நல்லா மீன்ல எல்லா இடமும் படுற மாதிரி mix பண்ணி வச்சிக்கிறேன். இப்போ இத நல்லா வந்து mix பண்ணிட்டேன். இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 மணி நேரம் மேரினேட் பண்ண போறேன். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து ஃபிஷ் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் மேரினேட் ஆன ஃபிஷ்ஷை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபிஷ் எல்லாம் சேர்த்துட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரெண்டு பக்கமும். இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன். எல்லா ஃபிஷ்ஷையும் ஃபிஷ் வந்து எனக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மீன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு எடுத்துக்க போகிறேன். இது ஒரு ஃப்ளேவர் தரும், அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண எண்ணெயை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. எண்ணெய் சூடானதும் இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 6 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதிலே வந்து 5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து 2 தக்காளியை வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே வந்து 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே வந்து மீன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் மசாலாவில் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் நான் இதில் சேர்க்கல, ஏன்னா ஏற்கனவே மீன் மேரினேட் பண்ணும்போதே அதில் மிளகாய்த்தூளை வந்து நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் அதிகமாக தான் அதில் சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பச்சை மிளகாய், பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து இதில் மிளகாய்த்தூள் சேர்க்கல. நீங்கள் வந்து காரம் வந்து பிரித்து கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமும் மீன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். இதிலே இப்போ வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபிஷ் எல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஃபிஷ்ஷு உடையாமல் அப்படியே அந்த மசாலாவில் லைட்டாக வந்து ஃபிஷ்ஷை வந்து 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா இதில் பரட்டி விட்டுட்டேன் ஃபிஷ்ஷை. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தான் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து அதே பேன்லேயே வந்து 1 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் இதில் வந்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நான் 2.5 கப் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். 20 நிமிஷம் அதை சேர்த்துக்கிறேன். இதிலே நான் ஒரு தடவை ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மீனுடைய ஃப்ளஷ் வந்து ஒரு 2-3 நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.
அதை இதிலே சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன். இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இதிலே பரட்டி விட்டுக்கிறேன் ரைஸை. இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதுக்காக தான் இந்த மாதிரி இதிலே பரட்டி விடுறேன். அது மாதிரி பிரியாணி ரைஸ் வந்து நான் வந்து மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஊற வச்சேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப முன்னாடியே ஊற வச்சிடாதீங்க. 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதனால் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து இதை மூடி போட்டு அந்த தண்ணி வற்ற வரைக்கும் நான் வந்து வேக விட போகிறேன். அப்பப்போ வந்து திறந்து பார்த்துக்குவேன், ஏன்னா அப்போ தான் வந்து அடி பிடிக்குதா என்னன்னு தெரியும். அப்படியே விட்டுறக்கூடாது, நல்லா அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்க போகிறேன். ரைஸ் நல்லா தண்ணி இழுத்துருச்சு பாருங்கள். ரைஸ் வந்து இன்னும் வேகலை, 80% தான் வெந்திருக்கு. நான் வந்து தம் போடுறதுக்காக கொஞ்சமாக வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து கிரேவியை வந்து அடியில் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இது மேலே வந்து ரைஸ் ஒரு லேயர் போட்டுக்கிறேன். இப்போ இது மேலே இன்னொரு லேயர் வந்து நான் வந்து கிரேவி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் லேயர் ரைஸ் வச்சுக்கிறேன். ரைஸ் சேர்க்கும்போது நம்ம ஃபிஷ்ஷோடைய பீஸ்லாம் போட்டோம் இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன். அது அந்த ரைஸில் வந்து ஃப்ளேவர் வர்றதுக்காக தான் நான் சேர்த்தேன். அதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா வந்து தூவி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக வந்து ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபிஷ் பீஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு மீதி இருக்க எல்லா கிரேவியும் சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் லேயரில் ஃபிஷ்ஷை வந்து மேலே வச்சாதான் உங்களுக்கு மீன் வந்து உடையாது, எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். மேலே எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீன் மேலே நான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, அது சேர்த்துக்கிறேன். இது வந்து அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் உள்ளே இறங்கினா நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ண கருவேப்பிலை இது, அதனால் நான் இதை சேர்க்குறேன். இப்போ வந்து தம் போட போகிறேன். நான் வந்து இன்றைக்கி அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவோ இல்லை ஏதாவது ஒரு மாவை வந்து பிசைஞ்சி அதை வந்து சுற்றி வச்சுட்டு மேலே மூடி போட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வெளியில் வராது ஆவி. நான் வந்து அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். இப்போது இது மேலே வந்து நான் மூடி வச்சுருவேன். இப்போ வந்து தோசைக்கல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஹீட்டில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அலுமினியம் போட்டு ரேப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இது மேலே வச்சுக்கிறேன். இது மேலே வந்து ஒரு வெயிட் வைக்க போகிறேன். நான் இன்னைக்கு வந்து கிரைண்டருடைய கல் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இது மேலே வெயிட் வைக்கலாம். இதை வச்சுட்டு அடுப்பு வந்து நல்லா ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 15 நிமிஷம் நான் வந்து நல்லா வேக வைக்க போகிறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட போகிறேன். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சூப்பரான ஃபிஷ் தம் பிரியாணி ரெடி ஆயாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.